அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மூன்று செய்திகளை நம்ம வெளியிடுறோம். இந்த காணொலியில் முதலில் வந்து எமரால்டு பதிப்பகத்துடைய தாளாளர் திரு ஒளிவண்ணன் அவர்கள் இந்த திட்டத்தை பற்றியும், இந்த மாசு விக்டர் ஐயா அவர்களுடைய ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வெளியிடக்கூடிய 25 புத்தகத்தின் மகத்துவத்தை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கக்கூடிய பேறு பெற்றேன் நான். ஆகவே நீங்களும் இந்த இந்த சிறிய அளவு தொகையை கொடுத்து இவ்வளவு புத்தகங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவை காலம் முழுக்கும் நம் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய சொத்தாக அமையும். நம்முடைய காலம் மட்டுமல்ல, நமக்கு பின் வருகின்ற சந்ததியினருக்கும் அது பயன்படும் என்று சொல்லி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், இந்த புத்தகங்களை வாங்குங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு கடவுள், ஒரு சிலையெல்லாம் வீட்டில் வச்சிருந்தோம்னா எப்படி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, அல்லது ஒரு மூதாதையருடைய புகைப்படத்தை நம்ம தினமும் பார்க்கும்போது வச்சிருக்கும்போது அதை எப்படி நம்ம ஒரு மிக முக்கியமான பதிவாக நினைக்கிறோமோ, ஒரு நடுகள் வழிபாடு என்பது நம்மளுடைய மரபில் எப்படி முக்கியமாகுதோ, அதுபோல இந்த இலக்கியங்களுக்கும் மொழிகளுக்கும் உழைத்தவர்களுடைய படைப்புகளும் நம்மளுடைய பூஜை அறை போல நம்மளுடைய வீட்டை அலங்கரிக்க வேண்டும், அல்லது வீட்டில் அது ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நம்மளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வணக்கம், இது தமிழம் மலையாளி, நான் உங்கள் செந்தில்நாதன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தின் அறிமுகத்திற்காக இந்த சந்திப்பை நிகழ்த்துகிறோம். குறிப்பாக தமிழர் வரலாறு என்பது பழங்காலத்தின் இலக்கியத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று இன்றளவும் நமது தமிழின பகைவர்கள் நமது வரலாற்றை ஏற்க மறுக்கிறார்கள் என்பது வந்து ஒரு வகையான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. குறிப்பாக முதலாம் தமிழ்ச்சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல்களாக இருக்கட்டும், இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல்களாக இருக்கட்டும், எல்லாமே கடல் கோள்களினால் அளிக்கப்பட்ட பிறகு அதன் பிரதிகள் ஒவ்வொன்றாக தப்பித்து இன்று நமது கையில் கிடைக்கின்ற பரிபாடலாக இருக்கட்டும், இறைநாராக பொருளாக இருக்கட்டும், மகனான ஒரு புறநானூறு, எந்த நூல்களாக இருந்தாலும் இது மாதிரி தப்பித்து நமது கையில் கிடைக்கப்பட்டவை தான். இன்றும் தமிழர் வரலாறு குறித்து மிகப்பெரிய இரண்டு தரப்பான செய்திகள் வழங்கப்படுகின்றது. ஒன்று வந்து திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட சித்தாந்தத்தின் வரலாறு தான் தமிழர்களின் வரலாறு என்று சொல்லப்படுகின்றது. மற்றொன்று ஆரியர்களின் வரலாறு தான் தமிழர்களோட வரலாறு என்று சொல்லப்படுகின்றது. இப்போ செய்தி என்னன்னா, ஆரியர்களோட வரலாறும் நமது வரலாறு கிடையாது, திராவிடர்களோட வரலாறும் நமது வரலாறு கிடையாது, மாறாக ஆரியர்களும் திராவிடர்களும் ஏற்கனவே இருந்த நமது வரலாற்றில் அவர்களுடைய வரலாற்றை எழுதி கொண்டார்கள் என்பதுதான் இலக்கியத்தின் அடிப்படையிலும் சரி, வரலாற்று ஆய்வர்களின் அடிப்படையில் கூற்றுகளிலும் சரி நமக்கு கிடைக்கின்ற தகவல். இந்த செய்தியினூடாக தமிழர்களின் வரலாற்றை ஆய்வுபூர்வமாக அணுகி மிகப்பெரிய கட்டுரைகளையும் மிகப்பெரிய ஆய்வு நூல்களையும் பல்வேறு ஆய்வாளர்கள் வந்து எழுதிட்டு வந்தாங்க. அதில் மிக முக்கியமானவர் ஐயா தேவநேய பாவாணர் அவர்கள். பாவாணர் அவர்களுடைய குமரி கண்டம் ஆய்வு பற்றிய ஆய்வு கட்டுரை தரவுகளோடு சென்னை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது சென்னை பல்கலைக்கழகம் அதை வெளியிட மறுத்தது. அப்போது அதில் இது மாதிரி ஆய்வு தரவுகளோடு, எடுத்துக்காட்டுகளோடு, சான்றுகளோடு நமது ஆய்வு தரவுகள் முன்வைக்கப்பட்ட போதும் இவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தபொழுதும் ஏறக்குறைய 124 புத்தகங்களை முழுக்க முழுக்க ஆய்வு தரவுகளோடு, அந்த ஆய்வுக்கு தேவையான சொல்லாய்வு ஆய்வுகளோடு, அது இல்லாமல் மேற்கத்திய இலக்கியங்கள், மேற்கத்திய வரலாறுகள், மேற்கத்திய குறிப்புகள், மேற்கத்திய மொழிகளில் இருக்கின்ற குறிப்புகளை வைத்து 124 புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார் ஐயா மாசோ விக்டர் அவர்கள். கடந்த காலங்களிலேயே எழுதப்பட்டு இந்த புத்தகங்கள் அனைத்தும் வெளியிடப்பட்டு இப்பொழுது தீர்ந்துவிட்ட நிலையில் இருக்கின்றது. பல புத்தகங்கள், தமிழர் வாழ்வியல் வரலாற்று கூறுகளை ஆய்வுகளோடு முன்மொழிந்த பல புத்தகங்கள் வரலாற்று தமிழின பகைவர்களால் முற்றுமுழுதாக வாங்கப்பட்டு புழக்கத்தில் இல்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது இந்த புத்தகங்கள் நமது தமிழர்களுடைய வரலாறு, பண்பாடு, தமிழர்களுடைய வாழ்வியல் பற்றி தெரிந்து கொள்வதற்கான தேடலின் அடிப்படையில் அதிகப்படியாக தேவைப்படுகின்றது. அதன் அடிப்படையில் முழுக்க முழுக்க ஆய்வுக்கூறுகள், எல்லாமே ஆய்வுக்கூறுகள், ஒன்று கூட யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட செய்திகளை சொல்லாமல் தமிழர் வாழ்வியல், தமிழர் வரலாறு, தமிழர் மொழி தோன்றிய இடம், அந்த மொழி பல்வேறு கலாச்சாரங்களாக பல்வேறு இனங்களாக திளைத்த விதம்,
குமரிக்கண்டத்தின் வரலாறு, இது போன்ற வரலாறுகளை எல்லாம் தொகுத்து இப்பொழுது நூலாக வெளியிட இருக்கிறார்கள். 125 புத்தகங்களையும் 100 புத்தகங்களாக மாற்றி முதலாக அந்த 100 புத்தகங்களில் 25 புத்தகங்களை வெளியிட இருக்கிறார்கள். இது வந்து இந்த வெளியீடை வந்து ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய ஆய்வு குழுமம் என்று சொல்லக்கூடிய மாசோ விக்டர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற குழு வந்து வெளியிட இருக்கின்றது. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே வீரத்தமிழர் முன்னணி சார்பாக ஒரு அறிக்கையை விட்டிருந்தோம். அந்த அறிக்கையில் வரலாற்றை, தமிழர் வரலாற்றை மிக கூர்மையாக நோக்கக்கூடிய அனைவரும் இந்த புத்தகங்களை முன்பதிவு திட்டத்தின் அடிப்படையில் சேர்ந்து வாங்கி பயன்பெற வேண்டும். ஒவ்வொரு வீரத்தமிழர் முன்னணியோட உறுப்பினர்களும், ஒவ்வொரு வீரத்தமிழர் முன்னணியில் இணைந்து பயணிக்கின்ற ஒவ்வொருத்தரும் இந்த வரலாற்று பற்றிய தேடலில் தனது விளக்கங்களை பெறுவதற்கு இந்த நூல் மிக மிக முக்கியமாக அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூல், இந்த 25 நூலும் ஒரு கெட்டியான அட்டைப்படத்தோடு, ஒவ்வொரு புத்தகமும் குறைந்தபட்சம் 250 பக்கங்களை கொண்ட இந்த 25 புத்தகத்தையும் வெளியிட்ட பின்னர் கடைகளில் சென்று வாங்கும் பொழுது 14,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அளவில் இதன் மதிப்பு இருக்கும். ஆனால் இந்த முன்பதிவு திட்டத்தின் அடிப்படையில் இந்த 25 புத்தகத்தையும் ஒரு பெட்டிக்குள் வாங்குவதற்கு நீங்கள் 8,000 ரூபாய் செலுத்தி தன்னை இணைத்து கொண்டால் போதும். இந்த முன்பதிவு திட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டவர்கள் அதற்கான ஒப்புகையை பெற்ற பிறகு 2 மாதங்களில், சரியாக 2-3 மாதத்திற்குள் இந்த முன்பதிவு திட்டத்தில் தன்னை பதிவு செய்தவர்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். தனது தொகையை உதவித்தொகையாக கொடுத்து அதிலிருந்து ஐயா மாசோ விக்டர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதவித்தொகை, இது வெளியிடுவதற்கு உதவித்தொகையாக நீங்கள் கொடுக்கின்ற தொகையை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அவங்க வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுத்த தொகைக்கான ஒப்புகையை கொடுப்பார்கள். நீங்கள் கடனாக கூட கொடுத்த அந்த புத்தகங்கள் வெளிவருவதற்கு உதவலாம். நீங்கள் கடனாக கொடுத்த அந்த தொகைக்கு உரிய ஒப்புகை பத்திரம் ஐயா திரு மாசோ விக்டர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்படும். புத்தகம் வெளியிட்டு சில மாதங்களுக்குள் நீங்கள் கடனாக கொடுத்த தொகையை திருப்பி கொடுத்துருவாங்க. சரி, இது கடனாக கொடுக்க முடியாது, அதற்கான தொகைகள் இல்லை என்பவர்கள் தன்னை இந்த முன்பதிவு திட்டத்தில் இணைத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் வந்து இப்போ மிகப்பெரிய வாசிப்பாளர்கள், மிகப்பெரிய இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாமே இந்த முன்பதிவு திட்டத்தில் இணைந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் 3 செய்திகளை நம்ம வெளியிடுறோம். இந்த காணொலியில் முதலில் வந்து எமரால்டு பதிப்பகத்துடைய தாளாளர் திரு ஒளிவண்ணன் அவர்கள் இந்த திட்டத்தை பற்றியும், இந்த மாசோ விக்டர் ஐயா அவர்களுடைய ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வெளியிடக்கூடிய 25 புத்தகத்தின் மகத்துவத்தை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. ஐயா ஒளிவண்ணன் அவர்களுடைய பேச்சு முடிகின்ற நேரத்தில் இயக்குனர், நடிகர், வரலாற்று ஆய்வாளர், வரலாற்று தேடல் உள்ளவர், மிகச்சிறந்த வாசிப்பாளர், ஓவியர் என்ற பன்முகத்தன்மையுடைய ஐயா பொன்வண்ணன் அவர்கள் இந்த ஐயாவோட பதிப்புகளையும், இந்த 25 புத்தகத்தில் உள்ள மிக காந்திரமான செய்திகளையும் உங்களோடு இந்த காணொலியில் பகிர்ந்துக்கிறாங்க. கூடவே இந்த 25 புத்தகத்தின் தலைப்பு, என்னென்ன தலைப்பில் என்னென்ன புத்தகம் வருது என்கின்ற விவரத்தையும் இந்த காணொலியில் கொடுத்திருக்கிறோம், இறுதியாக கொடுத்திருக்கிறோம். உறுதியாக அந்த புத்தகத்தின் பெயர், அதோட அட்டை படங்களை கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பாருங்கள். இந்த வரலாற்று முக்கியமான இந்த பதிப்பகத்தோட இந்த செய்தியையும், இந்த வெளியீட்டு அட்டைப்படங்களை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த புத்தகங்களின் அட்டைப்படத்தை வெளியிடுவதில் வீரத்தமிழர் முன்னணியும் தமிழம் வலையொலியும் மிக பெருமை கொள்கின்றது. அவசியம் இந்த திட்டத்தில் வரலாற்று தேடல் உள்ளவர்கள், முறையாக வரலாற்றை, தமிழர் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உடையவர்கள், குறிப்பாக ஆய்வு கருத்துகள், நமது வரலாற்றிற்கு பின் உள்ள ஆய்வு கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அவசியம் இந்த முன்பதிவு திட்டத்தில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த முன்பதிவு திட்டம், இந்த புத்தகம் பற்றிய விவரங்களை வேண்டுவோர் டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய விவரப்பட்டியல் இருக்கின்ற இடத்தில் இது இந்த தொடர்புடைய மாசோ விக்டர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவர்களுடைய தொலைபேசி எண்ணும், முன்பதிவு திட்டத்தின் அடிப்படையில் வங்கியில் பணம் செலுத்த வேண்டுமென்றால் அந்த வங்கி கணக்கு எண்ணையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவசியம் வரலாற்று தேடல் உள்ளவர்கள், தமிழர் வரலாற்றை ஆய்வின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர்கள் இந்த திட்டத்தில்
பங்கு பெற்று தனது வரலாற்று தேடலை இந்த ஒரு பெரிய ஆவணம் ஆவணமாக பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 25 புத்தகமும் தமிழர் வரலாற்றின் மிகப்பெரிய ஆவணம். குறிப்பாக நான் இந்த 25 நூல்களையும் படித்துவிட்டேன். இந்த 25 நூல்களில் இருக்கிற குமரிக்கண்டம் என்ற ஒரு நூலை மட்டும் படிக்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கும். ஒரு கண்முன்னே ஒரு பெரிய வரலாற்று நிலம் நமது கண்முன்னே விரிவதை நீங்கள் கண்டுணரலாம் என்று சொல்லி ஐயா பொன்வண்ணன் அவர்களும் ஐயா ஒளிவண்ணன் அவர்களும் இந்த காணொளியில் பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம். உலகமெங்கும் உள்ள அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, இனிய வணக்கம். மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அவர்களுடைய வழியிலே அவருடைய வழித்தோன்றல் என்று சொல்லக்கூடிய மொழி அறிஞர் ஆய்வாளர் மாசோ விக்டர் அவர்கள் 100க்கும் மேலான புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இந்த நூல்களெல்லாம் தமிழ் மொழியினுடைய மேன்மை தொன்மையையும் அதன் மேன்மையும் விளக்கக்கூடிய நூல்கள். தமிழ் மொழி உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி, தாய்மொழி என்று சொல்லலாம். அதற்கான தரவுகளை இவர் இந்த புத்தகங்களின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்றார். வெறும் இலக்கிய இலக்கணங்கள் மட்டுமன்றி ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள் போன்றவற்றை ஆதாரமாக கொண்டு அவர் இந்த நூல்களிலே வெளியிட்டிருக்கின்றார்கள். இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், 155 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்ற அவர்கள் இதில் தேர்ந்தெடுத்த சிறந்த 25 புத்தகங்களை அவர்கள் ஒரு சிறப்பு திட்டத்தின் கீழே அவருடைய நண்பர்களெல்லாம் இணைந்து உலகில் உள்ள தமிழர்களுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த 25 நூல்களுடைய விலை 12,000 ரூபாயாக இருந்தாலும் இதை இந்த சிறப்பு திட்டத்தின் கீழே 8,000 ரூபாய்க்கு வழங்க தயாராக இருக்கிறார்கள். நண்பர்களே, நம்முடைய சொத்து என்பது நம்முடைய மொழி, நம்முடைய இலக்கியம். நாம் சரியாக அதை பதிவு செய்தால்தான் வருகின்ற காலங்களிலெல்லாம் கூட நாம் இந்த உலகத்திலே நம்முடைய மொழியை நிலைநாட்ட முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த வகையிலே தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் இந்த புத்தகங்களை உருவாக்குவதற்காக அர்ப்பணித்து கொண்ட மொழியறிஞர் அருமை தோழர் மாசோ விக்டர் அவர்களுடைய கரத்தினை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய ஆதரவை இந்த புத்தகங்களை வாங்குவதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்த வேண்டும். எத்தனையோ அறிஞர்கள் இந்த தமிழுக்காக காலம் காலமாக உழைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய உடல், உயிர், ஊன் எல்லாவற்றையும் இந்த மொழிக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பரம்பரையிலே வந்தவர் மாசோ விக்டர் அவர்கள். எக்கச்சக்கமாக அவர்கள் ஆய்வுகள் செய்து இதை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கக்கூடிய பேறு பெற்றேன் நான். ஆகவே நீங்களும் இந்த சிறிய அளவு தொகையை கொடுத்து இவ்வளவு புத்தகங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இவை காலம் முழுக்கும் நம் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய சொத்தாக அமையும். நம்முடைய காலம் மட்டுமல்ல, நமக்கு பின் வருகின்ற சந்ததியினருக்கும் அது பயன்படும் என்று சொல்லி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், இந்த புத்தகங்களை வாங்குங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் பொன்வண்ணன். சமீபத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட வியந்த ஒரு மனிதர் மாசே விக்டர் அவர்கள். நான் நேரடியாக ஒரு விழாக்களில் தான் அவரை சந்திச்சிருக்கேன். ஆனால் முகப்பரிச்சயம் இல்லைன்றனாலும் அவருடைய படைப்புகள் வழியாக தொடர்ந்து அவரோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரையிலும் ரஷ்ய இலக்கியங்கள், சாகித்ய அகாடமி புத்தகங்கள், நேஷனல் புக் ட்ரஸ்டுடைய மொழிபெயர்ப்புகள், இப்படித்தான் நான் வந்து இலக்கியமாக பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி உலக வரலாற்றை எழுதணும் அப்படின்னு எங்கேயோ ஒரு பாயிண்டில் என்னுடைய தேடல் தொடர்ந்து, அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வரலாறை முழுமையாக நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வையாபுரி பிள்ளை அவர்கள், ராசமாணிக்கனார், ராகவன் ஐயா அவர்கள், இப்படி தொடர்ச்சியாக எல்லாருடைய ஆய்வு புத்தகங்களையும் அகழ்வாராய்ச்சி சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும்
சங்க இலக்கியங்கள் சார்ந்த புத்தகங்களையும் தொடர்ச்சியை நான் படித்தேன். 10 புத்தகங்களுக்கு மேலே, அனைத்தும் நம்மளுடைய மண், கலாச்சாரம், மொழி, இந்த அனைத்தையும் இந்த மண் சார்ந்தே பேசுது. இந்த மண் சார்ந்து மட்டுமல்ல, இந்த மொழி உலக மொழிகளுக்கும் உலக மக்களுக்கும் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் தொல்லியல் தரவுகளோடவும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே வந்து இப்போ புத்தகங்கள் வடிவில் நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த கடந்த ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி கிடைத்த புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையவழி தொடர்புகள் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது தேடி தேடி அவர் அந்த புத்தகங்களை எல்லாம் ஓலைச்சுவடிகளாகவும் கல்வெட்டுகளாகவும் இருந்த அந்த வரலாற்றை எல்லாம் எடுத்து உலக மக்களுடைய மொழிகளோடு இணைத்து தமிழ் மொழியினுடைய மேன்மையையும் அதனுடைய உயரத்தையும் தொன்மையும் அவர் வந்து பதிவு பண்ணின புத்தகங்கள் தான் அந்த 100 கடந்திருக்கு. இதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருக்கணும், எவ்வளவு தேடல் இருந்திருக்கணும், அவருடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை இதுக்காகவே அவர் செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த புத்தகங்களை எல்லாம் வந்து படைக்க முடியும், அதையெல்லாம் வந்து கொண்டு வர முடியும். அப்போ அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக அவருக்கு எந்த ஊதியமும் இருந்திருக்காது. ஏன்னா இது போன்ற புத்தகங்கள் படைப்புகள் பெரும்பகுதியான மக்களை சேர்ந்து அதன் மூலம் ஒரு பண வரவோ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் அவர் ரொம்பவும் காலத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தமிழ் அவரை ரொம்பவும் ஆசீர்வதி பண்ணியிருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் கடந்த கால படைப்பாளிகளுடைய வரலாறாகவும் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அவர் என்ன நோக்கத்துக்காக இவ்வளவு படைப்புகளை படைத்தார்? இந்த மொழியின் மேலும் இந்த மண்ணின் மேலும் கொண்ட பிரியம் தான், வேற ஒன்றுமே இல்லை. அவர் பிரியத்தின் அடிப்படையும் காதல் அடிப்படையில் தான் இவ்வளவும் பண்ணியிருக்கார். அந்த கலைஞர் 110-115 படைப்புகளுக்கு மேல் செஞ்சிருந்தாலும் இப்போது 25 படைப்புகளை மட்டும், மிகச்சிறந்த 25 படைப்புகளை எடுத்து அது ஒரு குழுவினர் தொகுத்து ஒரே புத்தகமாக கொண்டு வர்றாங்க. இதை விட ஒரு மிகச்சிறந்த விஷயம் வேற என்ன இல்லை. இந்த தகவல் கேள்விப்பட்டவுடன் முன்பணமாக என்னுடைய பதிவையும் நான் வந்து அவங்க அந்த குழுவினர்கிட்ட பதிவு பண்ணிட்டேன். இது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஒரு தேடலையும் அந்த 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 புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது, கண்பார்வையிலேயே வைங்க, வீட்டில் அது ஒரு கண்பார்வையில் இருக்கட்டும். அந்த குழந்தைகள் படிக்குதோ படிக்கலையோ, நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, ஒரு படைப்பாளிக்கு நம்ம கொடுக்குற அங்கீகாரமும், ரெண்டாவது ஒரே தொகுப்பாக அது நம்மளுடைய இல்லத்தில் இருப்பது என்பது அது வந்து அவ்வளவு கொடுப்பின. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு கடவுள், ஒரு சிலையெல்லாம் வீட்டில் வச்சிருந்தோம்னா எப்படி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, அல்லது ஒரு மூதாதையருடைய புகைப்படத்தை நம்ம தினமும் பார்க்கும்போது வச்சிருக்கும்போது அதை எப்படி நம்ம ஒரு மிக முக்கியமான பதிவாக நினைக்கிறோமோ, ஒரு நடுகள் வழிபாடு என்பது நம்மளுடைய மரபில் எப்படி முக்கியமாகுதோ, அதுபோல இந்த இலக்கியங்களுக்கும் மொழிகளுக்கும் உழைத்தவர்களுடைய படைப்புகளும் நம்மளுடைய பூஜை அறை போல நம்மளுடைய வீட்டை அலங்கரிக்க வேண்டும், அல்லது வீட்டில் அது ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நம்மளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. மாசே விக்டர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய உழைப்புக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும்.